இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான முப்பது வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை ஆன்சர் எட்டு ஆன்சர் எட்டு இனி இரண்டாவது கேள்வி அண்ணபூரணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் அன்ன பூரணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் இனி மூன்றாவது கேள்வி சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மகா மீனாட்சி சுந்தரம் மகா மீனாட்சி சுந்தரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் நா காமராசன் ஆன்சர் நா காமராசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹெச்ஏ கிரிட்டனனாருக்கு அதாவது ஹெச்ஏ பிள்ளை அவருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் யார் ஹெச்ஏ கிரிட்னருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் ஆன்சர் மாணிக்க வாசக தேவர் ஆன்சர் மாணிக்க வாசக தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இந்த கூற்று யாருடையது மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இந்த கூற்று யாருடையது ஆன்சர் ச அகத்தியலிங்கம் ஆன்சர் ச அகத்தியலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்த விலாசம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் மத்த விலாசம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மகேந்திரவர்மன் ஆன்சர் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் நூல்களுள் பொருந்தாதது எது பாரதிதாசன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எழுது பொருந்தாத நூல் எது ஆன்சர் குயில் பாட்டு ஆன்சர் குயில் பாட்டு இது எழுதினது யாருன்னா பாரதியார் மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு இது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை ஆன்சர் எட்டு தொகையும் பத்து பாட்டும் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன எட்டு தொகையும் பத்து பாட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆன்சர் தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் தொண்ணூற்றி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் காணும் முதல் சித்தர் யார் தமிழில் காணும் முதல் சித்தர் யார் ஆன்சர் திருமூலர் ஆன்சர் திருமூலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென் ஆப்பிரிக்கா நாட்டின் இந்திய நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை யார் தென்னாப்பிரிக்க நாட்டின் இந்திய நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை யார் ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை வள்ளியம்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை ஆன்சர் முப்பது காதைகள் ஆன்சர் முப்பது காதைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஆன்சர் வளையாபதி ஆன்சர் வளையாபதி இந்த வளையாபதி ஏன் பொருந்தாத ஒன்றுனா வளையாபதி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயகுமார காவியம் இது எல்லாமே ஐஞ்சிருங்காப்பியங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் எது தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் களம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யார் களம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஈசான தேசிகர் ஆன்சர் ஈசான தேசிகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவேங்கடத்து அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார் திரு வேங்கடத்து அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எது கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு ஆன்சர் புறநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது ஆன்சர் சத்திய வேத கீர்த்தனைகள் ஆன்சர் சத்திய வேத கீர்த்தனைகள் இதை எழுதியவர் யாருன்னா மயூரம் வேதநாயகம் அண்ட் மயூரம் வேதநாயகம் தான் சத்திய வேத கீர்த்தனைகள் என்ற நூலை எழுதினார் மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் முருகன் அல்லது அழகு நாயன்மார் வரலாறு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இது எல்லாமே திருவி கல்யாண இயற்றிய நூல்கள் நெக்ஸ்ட்டு குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் யார் குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாரதி தாசன் பாரதி தாசன் கொஸ்டின் சோழியம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார் சோழியம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் புத்தமித்திரர் ஆன்சர் புத்தமித்திரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ என்ற சொல்லின் பொருள் ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் ஆன்சர் தலைவன் ஆன்சர் தலைவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நார்கரணம் சரியாக பிரி பிரிக்கப்பட்டிருப்பது எது நார்கரணம் பிரித்தெழுதுக ஆன்சர் நான்கு குடல் கரணம் ஆன்சர் நான்கு குடல் கரணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்டப்பெயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் ஆன்சர் மக்கள் கவிஞர் ஆன்சர் மக்கள் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகத்தினையையும் புறத்தினையையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது அகத்தினையையும் புறத்தினையையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஆன்சர் பரிபாடல் ஆன்சர் பரிபாடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் செல்வ செவிலி குறிப்பு செல்வ செவிலி குறிப்பு ஆன்சர் உருவகம் ஆன்சர் உருவகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் சால தவ என்ற உரி சொற்களின் பின் வல்லினம் ஆன்சர் மிகும் சால சிறந்தது இது எல்லாத்துக்கும் பின்னாடி வல்லினம் பெரிது இப்போ வரும் சிறந்தது அதற்கு பின் வல்லினம் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் உருண்டையானது என்பதனை தம் தொலை நோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் உலகம் உருண்டையானது என்பதனை தம் தொலை நோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் ஆன்சர் கலீலியோ ஆன்சர் கலீலியோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தனது கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஆன்சர் போப் ஆன்சர் போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் துரை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் அவ்வளோதான் நம்ம முப்பது வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த முப்பது வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்